ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மைலு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியும் சொல்லலாம் அல்லது ஒரு ஷைடிஸாகவும் சாப்பிட்லாம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் இது ஒரு ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும் அசல் நமக்கு நான்வெஜ் சுவையை கொடுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இருக்கும் பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கானு கிளிக் கொடுத்து ஆல் கொடுங்க அப்போ தான் இப்போ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் உள்ள ரெண்டு உருளை கழகாங்க நீங்கள்கிட்ட கழுவி அதோட தோலை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இதே ஷேப்பில் கட் பண்ணணும் க்யூப் க்யூபாக கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை இதையோட சிறுசாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கையும் நம்ம அதில் சேர்த்திக்கலாம் ஸோ உருளைக்கெழங்குல கொஞ்சம் உப்பு ஃப்ளேவர் வந்து இறங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் வேகிற வரைக்கும் அப்படியே வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் உள்ள கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு சேர்த்திக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் இதில் அரை டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு எச்சோவோ குறைவோ நீங்கள் சேர்த்திக்கோங்க அது கூட உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுலேயே உப்பு போட்டிருக்கோம் ஸோ அளவாக சேர்த்திக்கோங்க ஸோ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு அதோடையே நம்ம உருளைக்கெழங்க வேக வச்சோம்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அளவு வேக வச்சுருக்குறோன்ட்டு ஒன்று நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டா தான் நம்ம கலந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்போ நமக்கு குழஞ்சி போகாமல் அப்படியே நமக்கு தனித்தனியாக ஒரு ஒரு பீஸும் கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் நம்ம நார்மலா சில்லி பொறிப்போம்ல அந்த மாவு மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கலங்களுக்கான அளவு தான் சேர்த்திருக்கேன் இங்க பாருங்க நமக்கு இப்ப சூப்பரான பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறது தான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபையாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நம்ம ஏன் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தண்ணியில் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம பச்சையே அப்படியே உருளைக்கிழங்கு ஆயில் ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு ஆயில் ரொம்ப அப்சர்வ் ஆகும் ஸோ வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு சீக்கிரம் வேலையும் முடியும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும் மெயினாக ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு சூப்பர் கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம் நமக்கு இப்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியாச்சு இது கூட நீங்க தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் அல்லது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அசத்தலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் மயிலூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ